ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நியூ வ்ளாக். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம கிறிஸ்மஸ் மார்க்கெட் பற்றி பார்த்துருப்போம், லீட்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மியூசியம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த லீட்ஸ் சிட்டி மியூசியம் பார்த்தீங்க அப்படின்னா, சாட்டர்டே சண்டே மட்டும் 11 AM to 5 PM அண்ட் மற்ற டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 AM to 5 PM. இது வந்து ஃப்ரீ தான், இந்த ஒரு அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்லை. ஸோ யார் வேணால் போய் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1819 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ரீஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா 2008 தான் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃப்ளோர் இருக்குது, அண்டர் கிரவுண்ட், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். இந்த 3 ஃப்ளோர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான கேலரிஸ், ஒரு பக்கம் வந்து லீட்ஸோட ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி நிறையா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் போயிடும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வியூ இருக்குது, அப்புறம் கலெக்டர்ஸ் கேபினெட் இருக்குது, கீழே வந்து வேர்ல்டு வியூ மேப் மட்டும் கீழே வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மட்டும் தான் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தது இந்த சைடில். அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர்ஸ் கேபினெட் இருந்தது. அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த உள்ளே வந்து பெயிண்டிங்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதா இருக்கட்டும், பிக்சர்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. கிஃப்ட் ஷாப் தனியாக அந்த பக்கம் வச்சுருக்காங்க, அங்கேயும் போய் ஏதாவது வேணும்னு நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். மியூசியம்னாவே நம்ம என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருள்லாம் வந்து வாங்கி ஒரு ஸ்டோர் பண்ணிக்கிறது. நம்ம வீட்டில் எப்படி ஒரு ஷோகேஸில் நம்ம வைப்போம், பொம்மையெல்லாம் வாங்கி வச்சுருப்போம், அது ஒரு ஞாபகமாக இருக்கும் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி தான் மியூசியம். ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண மெயினாக எல்லாமே வந்து கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷில் வந்து டைம் சேஞ்சிங் இருக்கு இல்லையா, அந்த கிளாக்கோட ஹிஸ்ட்ரி போட்டிருந்தாங்க, டே லைட் சேவிங், அந்த 1 ஹவர் சேஞ்ச், அந்த 1 ஹவர் சேஞ்ச் பற்றி இங்கே வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. தென் கலாசங்கம்னு இங்கே ஒரு இது இருக்குது, அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக், ஆர்ட், அப்புறம் பெயிண்டிங்ஸ் அதெல்லாமே பேஸ் பண்ணி அது தனியாக ஒரு செக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் ஸ்டோன்ஸ், சாண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1.6 மில்லியன் இயர்ஸ் ஏகோ இருக்கக்கூடியது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கிளாஸ் ஃப்ரேமில் வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெரைட்டி ஆஃப் ஸ்டோன் அண்ட் சாண்டுக்கு அந்த ஒவ்வொன்றுக்குமே வந்து என்னென்ன
வெரைட்டின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி ஹிஸ்ட்ரி பற்றி வாலில் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓவராலாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறக்கு வந்து ஒன் டே பத்தாது, நாங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் பார்த்துட்டோம். ஸோ ஒவ்வொரு ஃப்ளோருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் டே எடுத்துக்கும். ஒவ்வொன்றா நம்ம வந்து என்னென்னு சொல்லி லிசன் பண்ணி அதை வந்து நோட் பண்ணி அப்படி வச்சோம் அப்படின்னா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. ஸோ என்னென்ன வந்து அந்த காலத்தில் கிடைக்குமோ அதெல்லாமே ரொம்ப அழகாகவே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. இல்லாததுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாகவே செஞ்சு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ரியலாகவும் இருந்தது. ஒரு 30% வந்து ஆர்டிஃபிஷியலாக இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காயின்ஸு, அந்த கோல்டு இருக்கக்கூடிய நவரத்னம், அது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளேயில் வந்து சென்டரில் கிளாஸில் வந்து வச்சுருக்காங்க. டிஸ்பிளேல அதை டச் பண்ணோன்னா அந்த ஒவ்வொரு அந்த காயினுக்குமே, அந்த கோல்டு ஆகட்டும், அந்த ஒவ்வொரு மினரல்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது இது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே வந்து நல்லா சூப்பராகவே வாலில் டிஸ்பிளே பண்ணி இப்போ இருக்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நல்லா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே. அண்ட் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்க போது என்ன அப்படின்னா, ஷீப்பில் இருந்தால் எப்படி வந்து நம்ம போடுற அந்த உள்ளன் கிளாத் வந்து எப்படி தயாரிக்கப்படுதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக வந்து ஹைலைட் பண்ணி வந்து சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. ஃப்ளோருமே பார்த்தாச்சு. கடைசியில் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா வைல்ட் அனிமல்ஸ் ஃபுல்லாகவே வந்து அப்படியே ரியலாகவே இருக்க மாதிரியே இருந்துச்சு. எல்லாமே கிளாஸில் வச்சுருந்தாங்க. பட்டர்ஃப்ளைஸ் ஒரு பக்கம், தென் குருவியெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரட், அந்த வெரைட்டிஸ் ஆஃப் பேரட் வச்சுருந்தாங்க. தென் லயன், டைகர், அப்புறம் ஐஸ் டீர், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது அனிமல்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த திமிங்கலத்தோட அந்த எலும்பு வந்து போன் வந்து தனியாக வந்து வெளியே வச்சுருந்தாங்க அது. ஸோ இதெல்லாமே தான் ஓவராலாக கவர் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை.